அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. அம்மா பாத், அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சகோதரர் முர்ஷிது அப்பாசி என்பவர் அப்துர் ராசிக் விவாத அழைப்பு மற்றும் விவாதம் செய்ய தகுதியானவரா என்ற தலைப்பிலே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ மூலமாக அப்துர் ராசிக்குடன் விவாதம் செய்வதற்கு முர்ஷித் அப்பாசி என்பவரும் அவரை சார்ந்தவர்களும் தயார் இல்லை என்றும், அதற்கு காரணமாக அப்துர் ராசிக் என்பவர் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி சில காரணங்களை முன்வைத்திருந்தார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் வீடியோக்களை பேசக்கூடிய முர்ஷித் அப்பாசி அவர்கள், நாங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன விஷயங்களை எல்லாம் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் விவாத பொருளாக சமூக மன்றத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அவற்றில் எதற்காவது வாய் திறக்கிறாரா? என்ன நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமானவர்களாக இருந்தாலும் அல்குர்ஆனுடைய அடிப்படை கருத்துகளுக்கு மாற்றமாக வருகின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில செய்திகள் நாங்கள் என்ன மாதிரி அணுக வேண்டும்? அந்த செய்திகளை நாங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு நடப்பதா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் அதுவும் வகையாகத்தான் இருக்கும், அல்குர்ஆனுக்கு மாற்றமாக வருகின்ற செய்திகள் நபிகளார் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட வகி கிடையாது, கட்டுக்கதைகள் தான், அல்குர்ஆனுக்கு மாற்றமாக வருகின்ற காரணத்தினால் அது வகி கிடையாது என்று நாங்கள் சொல்லி மக்கள் மத்தியிலே வகியை மாத்திரம் நிலைநாட்டக்கூடிய, வகியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு நாங்கள் பல விஷயங்களை ஆதாரங்களாக உண்மைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எதற்கும் பதில் சொல்லாத முர்ஷித் அப்பாசி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் என்னெல்லாம் கேட்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பின் ஆசம் என்ற ஒரு யூதன் சூனியம் செய்ததன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றும், தான் செய்யாததை செய்ததாகவும், மனைவியிடம் இல்லறத்தில் ஈடுபடாமலேயே இல்லறத்தில் ஈடுபட்டதாக நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு கட்டுக்கதை வருகிறது. சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல்குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு யூதன் நபிகளாருக்கே சூனியம் செய்து நபிகளாரையே வீழ்த்தி விட்டான் என்று சொன்னால், நபிகளாருடைய மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை 6 மாத காலம் நீடித்தது என்று வருகின்ற நேரத்தில் இது தெல்ல தெளிவாக அல்குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் அல்லாதவன் ஆன்மீக ரீதியாக நபிகள் நாயகத்தையே வீழ்த்தி விட்டான் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கருத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் ஆன்மீகத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புகிறோம். இதற்கு எந்த பதிலும் இல்லை. எந்த ஒரு புறச்சாதனமும் இல்லாமல் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது செய்ய முடியாது. அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் புறச்சாதனம் இல்லாமல் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு துணை சாதனம் அவசியமாக இருக்கிறது. சூனியம் என்று சொல்லக்கூடிய இந்த கலை எந்த ஒரு புறச்சாதனம் இல்லாமல் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு நிகரானதாக இருக்கிறது. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்? இது தெல்ல தெளிவான சிறுக்காக இருக்கிறது, இணை கற்பித்தலாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணை கடத்தி வந்து ஒரு காட்டு பங்களாவுக்குள்ளே அடைத்து அந்த பெண்ணை தனிமையிலே சந்தித்து அந்த பெண்ணை தனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற நேரத்தில் அந்த பெண் நபிகளாரை இழிவுபடுத்தும் விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தி நபிக்கு சம்மதம் தெரிவிக்காமல் நபியை விரட்டி அடிக்கக்கூடிய நிலையில் ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் அந்த பெண்ணை தொடுவதற்காக சென்றார்கள். அந்த பெண் நபியுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடமே பாதுகாவல் தேடினால் என்று வருகிறது. இது நபியுடைய ஒழுக்கத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா? இத்தகைய ஒரு நிலையில் தான் நபிகள் நாயகத்தினுடைய அகலாக்குகள் இருந்ததா?
நபிகள் நாயகத்தின் அகலாக்கு மகத்துவமானது என்று அல் குர்ஆன் நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுக்கதை நபிகளாரை நினைவுபடுத்துகிறது. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கேள்விகளை எழுப்புகிறோம். அவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை. மேலும் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் என்ற பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் சந்திப்பார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே பேன் பார்ப்பார்கள். நபிகள் நாயகம் அவரிடத்திலே சாய்ந்து கொள்வார்கள் என்று ஒரு கட்டுக்கதை வருகிறது. இந்த கட்டுக்கதை மூலமாக நபிகளார் ஒரு அந்நிய பெண்ணை, தனக்கு மகரம் இல்லாத பெண்ணை தொடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அந்த பெண்ணின் நபிகளாரிடத்தில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கேள்விகளை எழுப்புகிறோம். அவற்றுக்கும் எந்த பதிலும் இல்லை. சாலிம் என்ற இளைஞனுக்கு சஹலா என்ற பெண்மணி பாலூட்ட வேண்டும் என்று நபிகளாரே கட்டளையிட்டார்கள். அப்போது சஹலா என்ற பெண்மணி, சாலிமோ ஒரு இளைஞராக இருக்கிறாரே, ஒரு பெரிய மனிதராக இருக்கிறாரே, நான் எப்படி அவருக்கு பாலூட்டலாம் என்று கேள்வி கேட்ட நேரத்தில் ஃபத்தபஸ்ஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அப்படியே லேசா சிரித்தாங்க என்று வருகிறது. ஒரு அந்நிய பெண்ணிடம் பால் குடிக்கின்ற நிலை ஒரு இளைஞனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா இஸ்லாத்திலே என்று நாங்கள் கேள்வி எழுப்பினோமே, அதற்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறா? எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர்கள் தன்னை சந்திப்பதற்கு விரும்புகின்ற ஆண்களை தனது சகோதரிகளிடமும் தனது சகோதரிகளுடைய புதல்விகளிடமும் 5 தடவைக்கு மேலே பாலை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைப்பார்கள் என்று வருகிறது. இந்த செய்தி உம்மாத்துல் மோமினீன்களை இழிவுபடுத்துகிறதாக வருகிறது, நபி தோழியர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் வருகிறது. இப்படி அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தை நமக்கு வழிகாட்டி இருப்பார்களா என்று கேள்வி எழுப்புகிறோம். இவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை. இதெல்லாம் சாதாரண விஷயங்களா? இஸ்லாத்தின் பெயரில் யாரோ ஒருவர் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருக்கின்றார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நபி தோழியர்களையும் நபி தோழர்களையும் உம்மாத்துல் மோமினீன்களையும் கேவலப்படுத்தக்கூடிய விதத்திலே செய்திகள் வருகிறது. இந்த செய்திகள் அல் குர்ஆனுடைய அடிப்படையான விதிகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. எனவே இந்த விரல் விட்டு எழக்கூடிய செய்திகளை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளாமல் அல் குர்ஆனுடைய நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு சில அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்ற செய்திகளை குறைகள் வரலாம், அவர்களும் மனிதர்கள் தான் என்று ஒரு அடிப்படையான இஸ்லாமிய கொள்கை முழக்கத்தை நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கேள்விகளை எழுப்புகின்றோம், வாதங்களை முன்வைக்கின்றோம், ஆதாரங்களை பட்டியலிடுகின்றோம். அவற்றுக்கெல்லாம் பதிலளிக்காமல் மரண மௌனத்திலே இருக்கக்கூடிய முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் எதற்கு வாய்ப்பிருக்கிறார் தெரியுமா? அப்துல் ராசிக் என்பவர் விவாதம் செய்வதற்கு தகுதியானவரா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது தெரியுமா? இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது தெரியுமா? முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற மதிப்பு அப்படியே இல்லாமல் போய்விட்டது. இந்த அளவுக்கு ஏன் இவர் நடந்து கொள்கிறார்? இவரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களா? இவரெல்லாம் இவ்வளவு காலம் தன்னை குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர் என்று எப்படி மக்கள் மன்றத்திலே அறிமுகம் செய்து கொண்டிருந்தார்? ஏகத்துவ போர்வைக்குள்ளே பசுத்தோல் போர்த்திய புலிகளாக வலிகேடர்களாக இவர்கள் புகுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இவருடைய பேச்சுக்கள் மூலமாக தெல்ல தெளிவாக நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அவர் என்ன சொல்கிறார்? அப்துல் ராசிக் என்பவர் விவாதம் செய்வதற்கு தகுதியானவர் இல்லை, அவர் ஒரு ஜாஹில், அவர் ஹராத்திலே 2 நிலைகள் இருப்பதாக சொல்கிறார், எனவே ஜாஹில், எனவே விவாதம் செய்ய முடியாது என்று சொல்கிறார். இது குறிப்பாக சிடிஜே ஆதரிக்கின்ற மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற செய்தி. இந்த சிடிஜே இன்றைக்கு விவாத அழைப்பு விடுக்கிறது என்று சொன்னால், இவர்கள் விவாத அழைப்பு விடுக்க தகுதியானவர்களா, இவர்கள் விவாதம் செய்ய தகுதியானவர்களா என்று முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த அப்துல் ராசிக் என்று சொல்லப்படுகின்ற இவரை பொறுத்தவரையில் இவரிடத்தில் படிப்பறிவு இருக்கிறது, மொழி அறிவு இருக்கிறது. ஆனால் இவருக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளை பற்றிய அறிவு இருக்கிறதா என்று கேட்டால், இவர் ஒரு குர்ஆன் சுன்னாவை அறிந்தவர் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜாஹில் என்ற நிலையிலே தான் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், இவர்தான் பேசினார் ஹராம் என்பது 2 வகை, நாங்கள் தீர்மானிக்கிற ஒரு ஹராம் இருக்கிறது, அதற்கு ஆதாரம் கேட்கக்கூடாது என்று சொல்லித்தான் பெண்கள் முகம் மூடுவதை ஹராம் ஆக்கினார். இது இஸ்லாமிய அடிப்படை அறிவுள்ள ஒருவன் பேசுகின்ற விடயமல்ல. இஸ்லாமிய அடிப்படை அறிவில்லாத ஒரு ஜாஹில்
பேசுகின்ற ஒரு வார்த்தை. உங்கள் பார்வையில் அப்துல் ராசிக் என்பவர் ஜாகில் தானே? ஒரு ஜாகில் என்று இருக்கின்ற நேரத்தில் அவருடன் வந்து விவாதம் செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அப்துல் ராசிக் என்பவர் உங்களுடைய பார்வையில் ஜாயிலாக இருந்தால் உங்களுக்கு இலகுவாக வந்து அந்த ஜாயிலை முறியடித்து விடலாமே. ஒரு ஜாயிலாக இருக்கக்கூடிய ஒருவர் மக்கள் மன்றத்திலே குர்ஆன் சுன்னாவில் இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி வழிகெடுத்து விடுகிறார் என்ற ஒரு நிலை வருகின்ற நேரத்தில் ஆழிவாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடமை தான் என்ன? எந்த ஜாயில் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த ஜாயிலை விட்டும் மக்களை காப்பாற்றுவதற்காக உடனடியாக தாளாக முன்வந்து களத்தில் குதித்து விவாதத்துக்கு அழைத்து அந்த ஜாயிலை விவாத களத்திலே தோலுறுத்து காட்டும் கடமை உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா? உங்களுடைய பார்வையில் நாங்கள் ஜாயில்களாக இருந்தால் உங்களுடைய கடமை என்ன? உடனடியாக வந்து இந்த ஜாயிலுடைய கருத்துக்களுக்கு மக்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உடனடியாக வழிகேட்டை தோலுறுத்து காட்டுவது உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை. நீங்கள் உண்மையான அல்லாஹ்வின் அழைப்பாளராக இருந்தால் இதைதான் நீங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் நீங்களோ என்ன செய்கிறீர்கள்? எது விவாதத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அதுவே விவாதத்திற்கு காரணம் இல்லை என்று சொல்லி உள்தாவாக பேசி மக்களை திசை திருப்பி மக்களை குழப்பி அடித்துவிட்டு விவாதத்திலிருந்து பின்னங்கால் பிடரில் படுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பார்வையில் ஜாயிர்களுடன் விவாதிப்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதாக இருந்தால் இதோ கேட்டுக் கொள்ளுங்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் ஜாயிர்கள் தானே? காபிர்கள் என்பவர்கள் ஜாயில்கள் தானே? அந்த காபிர்களுக்கு தானே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அல்லாஹ்வின் பாதையை நோக்கி விவேகத்துடன் அழையுங்கள், அழகிய முறையில் உபதேசம் செய்யுங்கள், அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தானே திருக்குர்ஆனிலே 16வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் கட்டளையிட்டிருக்கின்றார். ஜாயில்களுடன் விவாதம் செய்யுமாறு அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற நேரத்தில் உங்கள் பார்வையில் நான் ஜாயிலாக இருந்தால் நீங்கள் ஏன் விவாதத்திற்கு வராமல் இருக்கிறீர்கள்? இந்த குர்ஆன் வசனத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஜாகிலாக இருக்கிறீர்கள். ஹராத்தில் இரண்டு வகை இருப்பதாக அப்துல் ராசிக் சொல்லிவிட்டார், அதனால் இவருக்கு மார்க்கம் தெரியாது என்ன நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நாம் என்ன சொன்னோம் முழுமையாக கேட்டீர்களா? இஸ்லாத்திலே தடை என்பது நேரடி நஸ் இருந்தால் நேரடியாக தடை என்ற அர்த்தம். பொதுவாக அல் குர்ஆனுக்கு மாற்றம் செய்வதும் கூடாது தானே, அதுவும் ஒரு தடை தானே என்றுதானே தடைகளில் இரண்டு நிலைகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். இஷ்டத்துக்கு நாங்களாக இதையும் தடைகளை ஏற்படுத்தலாம் என்று சொன்னோமா? அல்லது அல் குர்ஆனுக்கு மாற்றமாக நடப்பது பொதுவாக ஒரு தடை தானே கூடாது தானே என்று சொன்னோமா? அதாவது அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை நேரடியாக ஹராம் செய்வான். பன்றி ஹராம் என்றால் அதற்கு நேரடியாக நசு இருக்கும், ஆதாரம் இருக்கும். அது அல்லாமல் வேறு சில விதமான ஹராம்களும் உண்டு. இஸ்லாத்திலே சிங்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு நேரடி ஆதாரம் காட்ட முடியுமா? இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வோம்? ஒரு பொதுவான அடிப்படையிலே வேட்டைப்பதில் உள்ள பிராணிகள் ஹராம் என்றால் அந்த அடிப்படையிலே சிங்கமும் ஹராம் என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். இப்படி ஒரு நிலையிலும் ஹராம் இருக்கத்தானே செய்கிறது. அதை வைத்துதான் நாங்கள் சொல்கிறோம் ஹராம் என்பதில் நேரடியாக இருக்கக்கூடிய ஹராம் இருக்கும், அது அல்லாத பொதுவான அடிப்படையில் சில ஹராம் என்ற நிலைப்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. முகத்திரை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சட்டம், அது ஏனைய பெண்களுக்கு பொருந்தாது என்கிறோம். எனவே ஏனைய பெண்கள் முகத்திரை அணிவது கூடாது என்று சொல்கிறோம். முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கு இதிலே மார்க்க ரீதியான பிரச்சனை இருக்கும் என்றால் இதை ஒரு தலைப்பாக கொண்டு நாங்கள் விவாதம் நடத்துவோமா? முகத்திரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம்தான், உம்மாத்துல் மூமினீன்கள் மாத்திரம்தான் முகத்திரை அணிய வேண்டும், ஏனைய மூமினான பெண்களுக்கு முகத்திரை என்பது கூடாது, அது அவர்களுக்கு இஸ்லாத்திலே வழிகாட்டப்படவில்லை என்பதை ஒரு விவாத தலைப்பாக ஆக்கிக் கொண்டு நானும் நீங்களும் விவாதிப்போமா? அந்த விவாதத்திற்காவது நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மனதை போன்ற வழிகேடர்கள் எப்படி கட்டி மொட்டையும் செய்து சில காரியங்களை திசை திருப்பி பேசுவார்களோ அதே தோரணையில் தானே நீங்களும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே வழிகேடு என்பதற்கு தெளிவான நிரூபணம் இல்லையா? அப்படி என்றால் ஒன்றை நாங்கள் செய்து கொள்வோம். அப்துல் ராசிக்கு விவாதம் செய்வதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதையே ஒரு தலைப்பாக போட்டு நானும் நீங்களும் மாத்திரம் விவாதம் செய்வோமா? அந்த விவாதத்திற்கு நீங்கள் தயாரா?
விவாதம் செய்வதற்கு அப்துல் ராசிக் தகுதியுள்ளவரா இல்லையா என்பதை ஒரு தலைப்பாக போட்டு ஒத்தைக்கு ஒத்தையாக நின்று முர்சித பாசி அவர்கள் உங்கள் பார்வையில் ஜாகிராக இருக்கக்கூடிய இந்த அப்துல் ராசிக்குடன் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையான ஒரு இறை விசுவாசியாக இருந்தால் இந்த விவாத அழைப்பையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயாரா? முன் வருவீர்களா? இரண்டாவது காரணமாக அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? முஜாஹித் என்பவர் விவாத ஒப்பந்தத்துக்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு சென்றிருந்த நேரத்தில் அவர்களுடைய தரப்பில் இருந்த கலீல் ரசூல் என்பவரே புரிய வைப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது, சில சிரமங்கள் இருக்கின்றது, சில பேருக்கு அது இயலாமல் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். எனவே நீங்கள் புரிவதிலும் கஷ்டப்படக்கூடியவர்கள், புரிய வைப்பதற்கும் கஷ்டம் உள்ளவர்கள், எனவே உங்களுடன் விவாதம் இல்லை என்று சொல்கிறார். நாங்கள் பிஜேவை கேட்டோம், அவரோடு நாங்கள் விவாதம் செய்கிறோம், தாருங்கள். அவரை தர மறுத்தவர்களிடத்தில் எஸ்எல்டிஜேயின் அந்த நேரம் இந்த அப்துல் ராசிக் போன்றவர்கள் எஸ்எல்டிஜேயிலே இருந்தார்கள். இந்த அப்துல் ராசிக் அவர்களை கேட்ட நேரம் அன்றைக்கு டிஎன்டிஜேயிலே முக்கிய கருத்தாவாக இருந்தவர் தான் கலீல் ரசூல் என்று சொல்லப்படுபவர். அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். இந்த எஸ்எல்டிஜேயோடு சார்ந்த எல்லோருக்கும் அவர் கொடுத்த ஒரு வாக்குமூலம் என்ன? புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் குறைபாடுள்ளவர்கள். அப்துல் ராசிக் மேடையில் இருக்கும் பொழுதே சொன்னது தான் புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் கோளாறு உள்ளவர்கள். எனவே இவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவை புரிவதும் கஷ்டம், புரிய வைப்பதும் கஷ்டம் என்பது அவர்களுடைய ஜமாஅத்தின் நிலைப்பாடு. எனவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படை அற்ற ஜாஹில்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய விவாத அழைப்புகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய காதுகளுக்குள் செலுத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் கேட்கிறேன், கலீல் ரசூல் என்பவர் அல்லாஹ்வின் ரசூலா? கலீல் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அது வேதவாக்காக மாறிவிடுமா? கலீல் ரசூல் ஒன்றை முன்வைத்து விட்டால் கலீல் ரசூல் போட்ட கோட்டை தாண்டாதவர் தான் இந்த முர்சித பாசி என்பவரா? கலீல் ரசூல் என்பவர் என்று சொன்னது தவறுதான். புரிய வைப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், இவர்களுக்கு புரிய வைக்க முடியாது, புரிந்து கொள்வதற்கு முடியாது என்று நம்மை நோக்கி அவர் விரலை நீட்டி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது தவறுதான். அவர் பொதுவாக பேசினார், புரிய வைப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும், அனைவரும் சமமான அந்தஸ்தில் இருக்க மாட்டார்கள் என்று பொதுவாக அவர் சொல்லியிருந்தால் அது சரியானது. அவர் நம்மை நோக்கி சொல்வார் என்று சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோம், எந்த அளவுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பேசும் பொழுது மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரிய வைப்பதில் நாங்கள் இயலாதவர்களா, புரிந்து கொள்வதில் நாங்கள் இயலாதவர்களா என்பது முர்சித பாசி அவர்களே நீங்கள் வந்து நம்முடன் ஒரு விவாத களத்தில் அமர்ந்து பாருங்களே. யாருக்கு புரிய வைப்பதில் சிரமம் இருக்கிறது, யாருக்கு புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கிறது என்பது இலகுவாக தெரிந்துவிடும். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் தான் கலீல் ரசூல் என்பவர் சொல்லியிருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் தயார் இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை என்று அன்றே நாம் இருந்த காரணத்தினால் அதே முஜாஹித் என்பவருடன் நாங்கள் இலங்கையிலே தனி அணியாக அப்போது எஸ்எல்டிஜே என்ற அமைப்பினர் சார்பாக முஜாஹித் என்பவருக்கு விவாத அழைப்பை கொடுத்திருந்தோம். புரிய வைப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் கோளாறு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் தனி அணியாக முஜாஹித் என்பவரை அன்று விவாதத்துக்கு அழைத்திருக்க மாட்டோம். ஆனால் அப்போது விவாதத்திலிருந்து நழுவி சென்றவர் முஜாஹித் என்பவர்தான். கலீல் ரசூல் என்பவர் சொன்னதை அப்படியே ஏற்று அவர் சொன்ன விதத்திலே நாம் புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் குறையுள்ளவர்கள் என்று நீங்கள் முழுமையாக நம்பியிருந்தால் தாராளமாக நீங்கள் விவாதத்திற்கு வந்திருக்க வேண்டும். உங்களுக்கு விவாதம் செய்வதற்கு இலகுவாக இருந்திருக்கும். புரிய வைப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் குறை இருப்பவர்கள் எப்படியெல்லாம் ஹதீஸை தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்று மக்கள் மன்றத்திலே நீங்கள் வந்து வழிகேட்டை தோலுறுத்து காட்டிருக்கலாம் அல்லவா? ஏன் வராமல் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கே தெரிகிறது, சப்பக்கட்டு காரணங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் விவாதத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். நமது மக்கள் நமக்கு கிட்டத்திலேயே ரொம்ப சமீபத்திலேயே வெகு விரைவிலேயே காரி உமிழத்தான் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டே நீங்கள் வீடியோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரிய முர்சித் அப்பாசி அவர்களே, இந்த அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக வாருங்கள். அந்த விவாத களத்திலேயே புரிய வைப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் குறையுள்ளவர்கள் யார், திரும்பவர்கள் யார், தடுமாறுபவர்கள் யார், வெட்டி தலை குனிபவர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் தெல்ல தெளிவாக நிரூபித்து காட்டுவோம். அதனால்தான் நீங்கள் விவாதத்திற்கு வராமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பயம்,
இந்த விவாத களத்தை சந்தித்தால் ஏகத்துவம் என்ற போர்வையிலே நாங்கள் ஆடுகின்ற இந்த விளையாட்டு மக்களுக்கு அம்பலமாகிவிடும் என்பதனால் தான் விவாதத்திலிருந்து நழுவி செல்வதற்கு டிசைன் டிசைனா காரணங்களை நீங்கள் உருவாக்கிக் கொண்டு அதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கொட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக சொல்கிறார், ஒருவர் மாத்திரமல்ல இவர்களுடைய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் இவர்களை விட்டு வெளியே வந்து அவர்களே இவர்களுடைய வழிகேட்டை இவர்களுடைய பாணியிலே தோலுறுத்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் எதற்கு இவர்களுடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் இவர்களுடைய வழிகேடு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஒருவரால் மாத்திரமல்ல அவர்களுடைய ஜமாஅத்துக்குள் பிரச்சாரகர்களாக எழுத்தாளர்களாக நிர்வாக மட்டத்தில் உயரிடங்களில் இருந்தவர்களெல்லாம் இவர்களிலிருந்து வெளியே வந்து இவர்களுடைய வழிகேடுகளை அவர்களுடைய பாணியிலே தோலியுறுத்தி காட்டுகின்ற நேரம் இவர்களுடைய விவாத அழைப்பை நாங்கள் ஏற்று செல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன், இவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது முதல் பகுதி. அன்பிற்குரியவர்களே, எங்கே தோலுறுத்து காட்டினார்கள்? நம்மிடமிருந்து விலகி சென்றவர்கள் நாம் வைக்கின்ற வாதங்களுக்கு சரியான பதில்களை கொடுத்தார்களா? சரியான வாதங்களை முன்வைத்தார்களா? உங்களை போன்று அவர்களும் தடுமாறிக்கொண்டு உளறிக்கொண்டு மூளை குழம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சில செய்திகளுக்கு நாங்கள் விளக்கம் கேட்கின்ற நேரத்தில் வளமையான பாணியில் வளமையான முறையில் அவர்கள் வழிகேடான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர எங்கே தோலுறுத்தி காட்டினார்கள்? நீங்கள் கனவு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் ஒரு விவாத களத்திற்கு வந்தார்கள். அவர்கள் எந்த வழிகேடுகளை எல்லாம் ஆதரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தான் அவர்களுக்கு அந்த விவாத களத்திலே தோலுறுத்தி காட்டினோம். வெக்கி தலை குடிந்தார்கள். ஜிங்கல் என்ற பெயரில் என்ன என்ன எல்லாம் கற்பனை கதைகளை கப்சாக்களை உட்டு அடித்துக் கொண்டு திரிந்தார்கள் என்பதை அந்த விவாத களத்தில் நாங்கள் தோலுறுத்து காட்டவில்லையா? நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில்தான் சொன்னார்களா? உங்களுக்கு அதற்கு ஆதாரம் தேவை என்றால் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விவாத வீடியோக்களை தாராளமாக மீண்டும் முறை நடுநிலையோடு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு விளங்கிவிடும் எவ்வளவு அசத்தியவாதிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று. நம்மிடம் இருந்த ஒரு சாரர் உங்களுடைய அணிக்கு வந்து சேர்வதனால் உங்களுடைய அணி சத்தியமாக நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு கற்பனை தான். ஏன் தெரியுமா? உங்களுடைய அணியிலிருந்து எத்தனை பேர் தினசரி நம்முடைய அணிக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் பட்டியல் போட்டு காட்டவா? நம்மை விட்டு உங்களை வந்து சேரக்கூடியவர்களுடைய பட்டியலை நீங்கள் வெளியிடுங்கள். உங்களை விட்டு எத்தனை பேர் நம்மை நோக்கி வந்து சேர்ந்தார்கள் என்ற பட்டியலை தாராளமாக நாங்கள் வெளியிடுகிறோம். பட்டியல் ஒரு போட்டி போடுவோமா? இதுதான் சத்தியத்தை அசத்தியத்தை அறிந்து கொள்கின்ற முறையா? ஒருவன் ஒரு இடத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஒரு கொள்கையை ஆதரிப்பான், அவர்களை விட்டு விலகிச் சென்ற நேரத்தில் கண்டதையும் உணரிக் கொண்டிருப்பான். அதனால் அந்த உணர்பவனுடைய சொல் உண்மையான சொல்லாக மாறிவிடுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குத்தாவுல் வஹியிலே இருந்தவர்கள், வஹி எழுத்தாளர்களாக இருந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்திலிருந்து வந்த ஒருவர், சூரத்துல் பக்கராவை எழுதியவர், சூரத்து ஆலே இம்ரானை எழுதியவர், மீண்டும் மதம் மாறினான், பழைய கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே சென்றான். சென்று விட்டு என்ன சொல்லிக் கொண்டிருந்தான்? நான் எதை எழுதி கொடுத்தேனோ அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்று கூறிக்கொண்டு இருந்தான் என்று சஹீஹுல் புகாரியிலே 3617 செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நபிகளாரிடம் இருந்தவன் கூட நபியை விட்டு சென்ற பிறகு நபிக்கே அவன் பாடம் படித்துக் கொடுத்தவனை போன்றுதான் பெருமை பேசுவான், பொய்யாக சொல்வான், உளறி கட்டுவான். அதை நம்பிக்கொண்டு இஸ்லாத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவரிடம் சென்று கொண்டிருந்தார்களா? அவன் சொல்வது பொய். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாதிரி பொய்களை சொல்லி நபிகளாருக்கே தான் தான் கற்றுக் கொடுக்கக்கூடியவன் என்று மமதையாக பேசுவான். அந்த மமதைக்கு அல்லாஹ் கொடுத்த பதிலடிதான் அவனுடைய சடலத்தை கூட பூமி ஏற்றுக் கொள்ளவில்லை, பூமி அவனுடைய சடலத்தை துப்பியது என்று ஹதீஸுகளில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு சென்றவரை அவருடைய சொல்லை ஆதாரமாக காட்டி இவர்களை தோலுறுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் வழிமுறை ஒன்றை கையாள்வது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு முறையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாங்கள் தான் அவர்களுடைய தோலுறுத்து கொண்டிருக்கின்றோம், அவர்களுடைய அசத்தியத்தை நாங்கள் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் முர்ஷித் அப்பாஸ் என்று உங்களுக்கு மாத்திரமானதல்ல,
நம்மை விட்டு பிரிந்து சென்ற அவர்களுக்கும் தான் நாங்கள் கேள்விகளாக கேட்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி மயான அமைதியில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதே போன்றுதான் அவர்களும் மயான அமைதியில் கிடக்கிறார்கள். நாம் வைத்த எந்த கேள்விகளுக்கும் அவர்கள் தரப்பிலிருந்தும் எந்த பதிலும் வரவில்லை என்பதில் இருந்து அவர்களும் அசத்தியவாதிகள் என்பது நிரூபணமாகுகிறதா இல்லையா? எனவே நீங்கள் அவர்களை எல்லாம் ஆதாரமாக காட்டுவது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக முன்சி தர்பாசி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர்களுடைய எத்தனையோ விவாத கலங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை பற்றி பேசுகின்ற நேரத்தில் இதா ஹாசம ஃபஜர, அவன் தர்க்கித்தால் மோசமான முறையில் நடந்து கொள்வான் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய தர்க்கங்களை பார்க்கின்ற நேரத்தில் இவர்களும் மோசமாக நடக்கக்கூடியவர்கள், எனவே இவர்களுடன் நாங்கள் விவாதத்துக்கு செல்ல மாட்டோம் என்று சொல்கிறார். இவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நயவஞ்சகனுக்கு நான்கு அடையாளங்கள் இருக்கின்றன, அந்த நான்கு அடையாளங்கள் எவர்களிடத்தில் இருக்குமோ அவர்கள் சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னார்கள். அந்த நாலு பண்புகளில் ஒன்று சொன்னார்கள், இதா ஹாசம ஃபஜர, முனாஃபிக்குடைய நாலு பண்புகளில் ஒன்று தான் அவர்கள் தர்க்கித்தால் மோசமாக நடப்பார்கள். இதா ஹாசம ஃபஜர, தர்க்கம் புரிந்தால் மோசமாக நடப்பார்கள்ன்றாங்கிற சொல். இது முனாஃபிக்குடைய பண்பு. இந்த முனாஃபிக்குடைய பண்பை சிடிஜேவில் இருக்கின்ற ரஸ்மின், அதே போன்று அப்துல் ராசிக், எந்த அப்துல் ராசிக் விவாத அழைப்பு விடுக்கிறாரோ அவருடைய பேச்சு முறைகள் நடத்தை முறைகளை பார்க்கின்ற நேரம் இவர் விவாதிக்க தகுதியற்றவர், இவரிடத்தில் அந்த முனாஃபிக்குக்கு சொன்ன அடையாளம் அப்படியே தென்படுகிறது என்கிற அளவுக்கு மோசமாக நடப்பவர். நீங்கள் விவாதம் இவர் செய்த விவாத களங்களை எடுத்து பாருங்கள். இவர் எங்களுடைய நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற நேரம் எவ்வளவு மட்டகரமாக நடந்து கொண்டார். இன்றைக்கும் அவருடைய அவருக்கு எடிட் செய்யப்பட்ட அவருடைய வீடியோக்களை பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவருடைய பார்வையில் நாம் முனாஃபிக்குகளுடைய பண்புகளை கொண்டவர்களாக இருந்தால் இவர் நம்முடைய விவாதத்திற்கு வரமாட்டாரா? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்குகளுடன் விவாதம் செய்வதற்கு திருக்குர்ஆனிலே தடை வைத்திருக்கின்றானா? நீங்கள் முனாஃபிக்குகள் என்று எங்களை சித்தரித்து முனாஃபிக்குகளுடன் விவாதம் செய்வதே கூடாது என்று ஒரு பொய்யான தோற்றத்தை மக்கள் மத்தியிலே ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகள் எதிர் கேள்விகள் கேட்டால் மௌனத்தில் இருந்தார்களா, அல்லது ஒவ்வொன்றுக்கும் அடுக்கடுக்கான பதில்களை சொன்னார்களா? யாரு கேள்வி கேட்டாலும் யாரு என்ன வந்து சொன்னாலும் பதில் சொல்வதற்கு தயாரான ஒரு சத்திய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், அவன் ஜாயிலே இவன் முனாஃபிக்கு என்று காரணம் காட்டி பின்வாங்கி ஓட மாட்டான் என்பதை தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவன் முனாஃபிக் என்ற காரணத்தினால் அவருடன் நாங்கள் கூட்டு சேரக்கூடாது, அவருடன் மசூரா செய்யக்கூடாது, அவருடன் விவாதம் புரிய கூடாது என்று நீங்கள் ஒரு புது இஸ்லாத்தை மார்க்கத்துக்குள்ளே நுழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையில் எங்களை நீங்கள் முனாஃபிக்குகள் என்று சொன்னால் எங்களுடைய பார்வையில் தெள்ள தெளிவாக நீங்களும் முனாஃபிக் ஒருவர் தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில் இதா ஹத்தத கதப என்று கூறினார்கள். அவன் ஒரு செய்தியை அறிவித்தால் பொய்யாக பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே பொய்யை முர்ஷித் அப்பாஸி அவர்களே, நீங்களும் இந்த மறுப்பு வீடியோவில் சொல்லி இருக்கிறீர்களா இல்லையா? என்ன சொல்லி இருக்கிறீர்கள்? நஸ்ர் ஜிஃப்ரி சலஃபி என்பவருடன் விவாதம் செய்கின்ற நேரத்தில் இந்த அப்துல் ராஜிக் முறைகேடாக நடந்தார், நாகரிக மற்ற முறையில் பேசினார், கேவலமாக இழிவாக பேசினார் என்று என்னை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களே? நஸ்ர் ஜிஃப்ரி சலஃபியுடன் நடந்த விவாதத்தை நீங்கள் முழுமையாக பார்த்திருக்கிறீர்களா? அந்த விவாதத்தில் நான் எங்கேயாவது பேசியிருக்கின்றேனா? அந்த விவாதம் நஸ்ர் ஜிஃப்ரி சலஃபி என்பவருக்கும் ஆரம்பத்தில் நமது அமைப்பில் இருந்த ரஜா என்பவருக்கும் மாத்திரம் நடந்த ஒத்தக்கி ஒத்த நடந்த ஒரு விவாதம் என்பதை நீங்கள் ஏன் பார்க்காமல் பச்சையாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த விவாதத்திலே நானும் சகோதரர் இசாம் என்பவரும் ரஜான் என்பவருக்கு உதவியாளராகத்தானே இருந்தோம். அதிலே நாங்கள் ஒத்த வார்த்தை பேசவில்லையே, எதுல நாங்கள் பேசவே இல்லையோ அதே ஆதாரமாக காட்டி இவர்கள் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்பவர்கள் என்பதற்கு இதுதான் ஆதாரம் என்று தலைகீழாக புரட்டி கொண்டு பச்சையாக இட்டுக்கட்டி
பொய்யாக சொல்கிறீர்களே, நீங்கள் அப்ப முனாஃபிக்குகளுடைய பண்புகளில் இருப்பவரா இல்லையா? நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் முழு முனாஃபிக்குகளுடைய பண்புகளை மொத்த உருவமாக இருந்து கொண்டு எங்களை நோக்கி நீங்கள் விரல் நீட்டலாமா? மார்க்கத்தில் முனாஃபிக்குகளை நம்ப கூடாது என்றுதான் இருக்கிறதே தவிர முனாஃபிக்குகளுடன் விவாதிக்க கூடாது என்று எங்கே இருக்கிறது? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த விவாதத்திலிருந்து ஏன் நழுவிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதில் உங்களுக்கு பிரச்சனையா? விவாத வரம்புகளை இவர்கள் மீறி விடுவார்கள் என்பதில் உங்களுக்கு பிரச்சனையா? தலைப்புக்கு அப்பால் சென்று பேசுவார்கள் என்பது உங்களுக்கு பிரச்சனையா? தனி மனிதர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள் என்பது உங்களுக்கு பிரச்சனையா? வாருங்கள், விவாத ஒப்பந்தத்திலே அதை கொட்டை எழுத்துக்களால் சருத்துகளாக நாங்கள் போட்டுக் கொள்வோம். விவாத ஒப்பந்தத்தை நாங்கள் மீறினால் விவாத மேடையிலே அதை சுட்டி காட்டுங்கள். விவாதம் செய்வதற்கு தகுதி இல்லை, ஒப்பந்தத்தை மீறி கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களை நோக்கி மக்கள் மன்றத்திலே விரலை நீட்டுங்கள். அப்போது நாங்கள் தவறிழைத்தால் மக்கள் மத்தியிலே தலை குனிவோடு நம்முடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுவோமே. இதை விட்டுட்டு தேவையான நிபந்தனைகளை விவாத ஒப்பந்தத்திலே இட்டுக் கொள்வதற்கு பதிலாக இவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், இப்படித்தான் இருப்பார்கள், அப்படி பேச மாட்டார்கள், இப்படி பேச மாட்டார்கள் என்று நீங்களாக வீண் பணிகளை சுமத்துக் கொண்டு, அதிலும் குறிப்பாக நான் நாகரிகமற்ற பேச்சுக்களை பேசக்கூடியவனா? நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடியவனா? உங்களை போன்றவர்களுக்கு மரியாதையாக தானே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டும் ஏன் மரியாதையாக பேசுகிறது தெரியுமா? சத்தியம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஹக்கு பாத்தில் என்னவென்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தானே நாங்கள் மிகவும் கட்டுப்பாடுகள் உங்களை அழகிய விவாதத்திற்கு அழைக்கின்றோம். வாருங்கள் அழகிய விவாதத்திற்கு. உங்களுடைய பார்வையில் நாங்கள் அழகான முறையில் விவாதம் நடத்துவதற்கு முடியாதவர்களாக இருந்தாலும் அது உங்களுக்குரிய ஒரு பிரச்சனை இல்லையே. மார்க்கத்தில் எதிர்த்தரப்பு அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது நல்ல கட்டளை. நமது தரப்பு அழகாக விவாதம் செய்ய வேண்டும். நீங்கள் அழகிய முறையில் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? தாராளமாக நீங்கள் விவாதத்திற்கு வரலாம். நாங்களும் அழகிய முறையில் விவாதம் செய்வதற்கு தயாரான மனோநிலையில் வருகிறோம். நாங்கள் அழகான முறையில் விவாதம் செய்வோமா, அழகற்ற முறையில் விவாதம் செய்வோமா என்பதை பற்றி உங்களுக்கு மார்க்க ரீதியாக இங்கே கேள்வி வரப்போகிறது. நாங்கள் அழகற்ற முறையில் விவாதம் செய்தால் மக்கள் எங்களை புறப்படுத்தி விடுவார்கள். தலைக்கும் வாளுக்கும் முடிச்சு போடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அன்பிற்குரிய முர்ஷித் அப்பாசி அவர்களே. அடுத்ததாக அவர் சொல்கிறார், ஃபர்சான், சனா, சதாத் போன்றவர்கள் இவர்களுடன் விவாதம் செய்வதற்கு வந்தார்கள். குர்ஆன் சுன்னாவை வைத்து அவர்களுடைய வணிகத்தை நிறுவ கடமைப்பட்ட இவர்கள் விவாதிக்க வந்தவர்களை கேவலப்படுத்தினார்கள். எப்படி நையாண்டி புரிந்தார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறுகிறார். அவர்களிலிருந்து வழிகேடு என்று இவர்களுக்கு சொல்லிவிட்டு வெளியே வந்தவர்கள் மூன்று பேர், சகோதரர் ஃபர்சான் அவர்களும், சனா மிஸ்க் அவர்களும், அதே போல் சாதாத் என்று சொல்லப்படுகிற சகோதரரும். இந்த மூன்று பேரும் அவர்களோட விவாதத்துக்கு வந்தார்கள். அந்த விவாத மேடையிலே குர்ஆன் சுன்னாவை வைத்து அவர்களுடைய வழிகேட்டை நிறுவ வேண்டியவர்கள் அந்த விவாதம் புரிந்த அந்த மூன்று சகோதரர்களையும் எப்படி கேவலப்படுத்தினார்கள், எப்படி நையாண்டி புரிந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஃபர்சான், சதாத், சனா என்பவர்களுடன் நடந்த விவாதத்திலே அவர்களை நாங்கள் நையாண்டி பண்ணியதாக நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்களே, அந்த விவாதத்தை நீங்கள் முழுமையாக பார்த்தீர்களா? அதிலே நாங்கள் என்ன வாதங்களை முன்வைத்தோம்? ஃபர்சான், சதாத், சனா போன்றவர்கள் எதை ஆய்வு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த விஷயங்களை தான் அவர்களுக்கு முன்னாடி நேருக்கு நேர்வு நாங்கள் கேள்விகளாக கேட்டோம். ஜிங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே, ஜிங்கள் பறக்கும் தட்டில் வருவதாக சொல்கிறீர்களே, ஜிங்கள் மனிதர்களுடன் உடலுறவு கொள்வதாக சொல்கிறீர்களே, இந்த ஜிங்களை பற்றி உங்களுடைய நிலைப்பாடுதான் என்ன என்று நாங்கள் கேள்வி எழுப்பினோம். ஏன் தெரியுமா? இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஜிங்களை வைத்தெல்லாம் சூனியத்தை செய்யலாம், சாதிக்கலாம் என்று அவர்கள் வாதம் புரிந்ததுதான். அவர்களுடைய எழுத்துக்களை, அவர்களுடைய பேச்சுக்களை வைத்து அவர்களிடம் நாங்கள் கேள்வி கேட்காமல் முர்ஷித் அப்பாசியே உங்களிடமா வந்து நாங்கள் கேள்வி கேட்பது? அதை கேட்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கு அது நகைச்சுவையாக இருந்தது. ஏனென்றால் எதிர்த்தரப்பினருடைய ஆய்வுகள் நகைச்சுவை மிகுந்த ஆய்வுகளாக இருந்தன. மண்டைக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாத ஆய்வுகளாக இருந்தன. ஒரு சாதாரண புத்தியுள்ளவன் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆய்வுகளாக இருந்ததனால் அந்த ஆய்வு புலிகளிடம் நேரடியாக அவர்களுடைய ஆய்வுகளை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பினோம். இதுல என்ன தவறு இருக்கிறது?
மதுகவாதிகள் எப்படி அவர்களுடைய மதுகளின் ஆபாசங்களை அவர்களுக்கு முன்னால் நாங்கள் பட்டியல் போடுகின்ற நேரத்தில் பாருங்கள், இவர்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள் என்று மக்களை திசை திருப்புவார்களோ அதே பாணியில் நீங்களும் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மதுகவாதிகளுக்கு என்ன பதில் சொல்லும்? ஏன்பா ஆபாசமாக நானும் பேசுறேன், நீங்க தான் கிட்டாபுகளை எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆபாசங்களை எழுதி அதை மார்க்கம் என்று சொல்லி அது மக்களுக்கு நீங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மக்களை நம்ப சொல்கிறீர்கள். அந்த விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று நாங்கள் அவர்களிடம் கேள்வி எழுப்புகின்ற நேரத்தில் ஆபாசத்தை பேசுவதாக அவர்கள் நம்மளை சாடினார்களே. அதே வேளையே மூர்சிதப்பாசி அவர்களே, நீங்கள் ஏன் செய்ய வேண்டும்? நீங்களும் அவர்களை போன்று வணிகத்துக்கு சென்று விட்டீர்கள் என்பதனால் தானே இப்படி செய்கிறீர்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியம் அசத்தியம் என்ற போராட்டத்துக்கு மத்தியிலே சத்தியம் ஜெயிக்கின்ற நேரத்திலே அசத்தியம் என்பது கேவலப்பட்டுதான் போகும். நாங்கள் சத்தியத்தை நிறுவுகின்ற நேரத்தில் அசத்தியவாதிகள் கேவலப்படுவார்கள் தான், அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் சொல்கின்றான், நாங்கள் சத்தியத்தை பாத்தில் மீது வீசுவோம், உடனே அசத்தியம் கலத்து நெருக்கப்பட்டு உடைந்து விடுகிறது, அழிந்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த கேவலம் கலத்து உடைப்பு அசத்தியவாதிகளுக்கு நிகழ்ந்துதான் தீரும். அதுதான் விவாத தளங்களில் நமக்கு எதிராக வந்த, சத்தியத்துக்கு எதிராக வந்த அசத்தியவாதிகள் கேவலப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த கேவலத்தை நீங்களும் படக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அசத்தியவாதிதான் என்பதை தெளிவாக நீங்கள் உங்கள் வாய் மூலமாகவே ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அடுத்ததாக சொல்கிறார், இவர்கள் விவாதம் செய்வதற்கு அழைப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. பலரும் இவர்களை விவாதத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். மறைந்து சென்ற அருகம் மூலவி அவர்கள் இவர்களை விவாதத்திற்கு அழைத்தார். நீங்கள் முறையாக நடந்து கொண்டீர்களா, எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள் என்று கேட்கிறார். இன்றைக்கு விவாதத்துக்கு அழைக்கிறார்கள், அப்துல் வதூத் மூலவி அவர்களை, யூனுஸ் சபிரிசி அவர்களை நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம் சொல்றாங்க. இவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது ஒரு பக்கம், விவாதத்துக்கு அழைக்க தகுதியானவர்களா என்றால் இவர்கள் விவாதத்துக்கு அழைக்க தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் இவர்களோடு விவாதிப்பதற்கு பல பேர் கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதம் கொடுத்தவர்களையெல்லாம் என்ன செய்தார்கள், மிச்சம் கேவலப்படுத்தினார்கள், மட்டகரமாக விமர்சித்தார்கள். அல்லாஹ் அர்ஹம் மௌலவி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த எஸ்எல்டிஜே டிஎன்டிஜே இவர்களுடைய வழிகேட்டை தோளுரித்து காட்டுவதில், இவர்களுடைய வழிகேட்டை தெளிவுபடுத்துவதில் மிகவும் பாடுபட்ட ஒரு மனிதர் அர்ஹம் மௌலவி அவர்கள். அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ள வேண்டும். அவர் இவர்களோடு விவாதம் புரிய வேண்டும், இவர்களுடைய வழிகேட்டை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அவர் காரியாலயத்துக்கு சென்று கடிதம் கொடுத்தார். அவரை முறையாக வரவேற்றீர்களா, அவர்களோடு நாகரிகமாக நடந்து கொண்டீர்களா, அவர்களுக்கு பதில் கடிதத்தை நாகரிகமாக கொடுத்தீர்களா? அன்பிற்குரிய முர்ஷித் அப்பாஸி அவர்களே, பச்சையாக பொய் சொல்லாதீர்கள். அருகம் மௌலவி அவர்களை யார் கேவலப்படுத்தினார்? நாங்கள் கேவலப்படுத்தினோமா? அவருடன் அழகிய முறையில் ஒரு விவாத ஒப்பந்தத்தை நாம் செய்து கொண்டோம். அந்த விவாத ஒப்பந்தத்திலே விவாதத்திற்கான தேதிகள், நிலைப்பாடுகள், விவாத தலைப்புகள், விவாத ஏற்பாடுகள் சம்பந்தமாக அனைத்தும் நாங்கள் அழகிய முறையில் நட்பு ரீதியாக பேசி முடித்துக் கொண்டோம். பிறகு அருகம் மௌலவி அவர்கள் நம்முடைய தலைமையகத்திற்கு வந்தார்கள். வந்து என்ன சொன்னார், விவாதிக்க முடியாது, நான் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றேன், டிப்ரெஷனில் இருக்கின்றேன், இந்த நிலையில் நான் விவாதம் செய்வது பொருத்தமானதாக இல்லை, எனவே நான் விவாதத்திலிருந்து பின்வாங்குகிறேன், வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று நம்மிடம் கோரிக்கை வைத்தார். எழுத்தில் எழுதப்பட்ட விவாத ஒப்பந்தம் என்பதனால் நீங்கள் எழுத்திலேயே அதை நமக்கு ஒரு கடிதமாக தந்துவிடுங்கள், உடனடியாக நாங்கள் விவாத ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வோம் என்று அவரிடம், அந்த நேரத்தில் நமது தலைமையமாக இருந்த எஸ்எல்டிஜே தலைமையகத்திற்கு அவர் வந்த நேரத்திலே அவருடன் நாங்கள் கண்ணியமான முறையில் தான் நடந்து கொண்டோம். ஏன் பொய் சொல்கிறீர்கள்? பிறகு அவர் கடிதம் தருவது சம்பந்தமாக நான் யோசிக்க வேண்டும் என்று சென்று விட்டார். சில நாட்களை கழித்து மீண்டும் விவாதத்திற்கு தயார் என்றால் விவாத ஒப்பந்தம் மீண்டும் செய்ய வேண்டும் என்றார். பரவாயில்லை, உங்களுடைய உடல்நிலையை பற்றி நீங்கள் தான் யோசித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடன் விவாதம் செய்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை நாங்கள் விவாத ஒப்பந்தம் செய்தோம். அந்த விவாத ஒப்பந்தத்திலே இரு தரப்பினருடைய அணிகளை நாங்கள் தீர்மானிக்கின்ற நேரத்தில்
சகட்டு மேனுக்கு கண்டபடி அவர் விரும்பக்கூடியவர்களுடைய பேரெல்லாம் இவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த நேரத்திலே தான் நாங்கள் அவதானித்தோம், உண்மையாக இவருடைய மனோநிலை ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் அவரிடம் நாங்கள் கேட்டோம், மௌலவி அவர்களே, நீங்கள் எங்களுடன் விவாதம் செய்வதாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனநல ஆரோக்கியம் எந்த நிலையில் இருக்கிறது என்பது ஒரு மருத்துவரிடம் சான்றிதழ் ஒன்றை கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகிவிட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு சொல்ல முடியாது என்று அதையே விவாத ஒப்பந்தத்தில் ஒரு நிபந்தனையாக போட்டோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவர் எந்த ஒரு மருத்துவ சான்றிதழையும் தரவில்லை. அவருடைய மனநல பாதிப்பு நாளடைவில் அதிகமாக இருப்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே அவருடன் விவாதிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த விவாதம் நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் காரணம் அல்ல, மறைந்து சென்ற அருகம் மௌலவி அவர்களேதான் காரணமாக இருந்தார். நாங்கள் அவரை கேவலப்படுத்தினோம் என்று நீங்கள் சொல்வது பச்சை பொய் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்ததாக அன்சார் தப்லீகி அவர்கள் உங்களுடைய பிஜியுடன் விவாதிப்பதற்கு வந்தாரே, அவரை நீங்கள் எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினீர்கள் என்று சொல்கிறார். அன்சார் மௌலவி அவர்கள், உங்களுடைய நீங்கள் யாரை உங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிஜியோடு விவாதம் செய்வதற்கு தயார் என்று வந்த நேரம் நீங்கள் முறையாக நடந்து கொண்டீர்களா? எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள், எவ்வளவு அசிங்கப்படுத்தினீர்கள்? யார் கேவலப்படுத்தினோம்? அன்சார் மௌலவி அவர்களை யார் கேவலப்படுத்தினார்கள்? நாங்கள் கேவலப்படுத்தினோமா? அறிஞர் பிஜி அவர்கள் கேவலப்படுத்தினாரா? கடித பரிமாற்றம் தான் நடந்தது. அன்சார் மௌலவி அவர்கள் விவாதம் செய்வதற்காக பின்வாங்குகின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் விவாதத்துக்கு தயார் என்று வந்தவர் பிறகு அறிஞர் பிஜி அவர்களுடைய கடிதங்களை ஏற்றுக்கொள்வதற்கே தயங்கினார். எனவேதான் அவருடைய வீட்டு வாசலில் கொள்ளைப்புறமாகவும் முன்வாசல் வழியாகவும் நாங்கள் இருந்து கொண்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் அறிஞர் பிஜி அவர்களுடைய கடிதத்தை அவருடைய கையிலே ஒப்படைப்பதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். எந்த ஒரு சொல்லாலும் எந்த ஒரு செயலாலும் அவரை நாங்கள் கேவலப்படுத்தவில்லை. நமக்கு விவாதம் என்பது நடைபெற வேண்டும். சத்தியம் அசத்தியம் எது என்பதை மக்கள் மத்தியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோளாக இருந்தது. அன்சார் மௌலவி அவர்களை நாங்கள் ஒருபோதும் கேவலப்படுத்தவில்லை. அடுத்தது சித்திக் மௌலவி அவர்கள் விவாதத்திற்கு வந்தார்கள். அவரை டம்மி பீஸ் என்று இவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள், கேவலப்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். சித்திக் மௌலவி உங்களுடைய விவாத அழைப்பை ஏற்று வந்து உங்களுக்கு கடிதம் தந்தார். என்ன சொன்னீங்க? அவர் டம்மி பீஸ் என்று சொன்னீங்க. அவரோட விவாதம் செய்ய 7 ஆண்டு கேட்டீங்க. யாராவது கடிதம் கொண்டு வந்து தந்தால் அவர்களை மிச்சம் கேவலமாக நடத்துவீங்க, கடிதம் தராதவங்களை ஓடிவிட்டார்கள்னு விமர்சிப்பீங்க. இந்த நரித்தனம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸுக்கு வந்து கடிதம் தந்து நாங்கள் கேவலப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சித்திக் மௌலவி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்தவில்லை. அவர் விவாத அழைப்பு கடிதம் ஒன்றை நமது அமைப்புக்கு அனுப்பி வைத்திருந்தார். நாம் அவருக்கு பதில் கடிதம் கொடுக்கவில்லையா? நாம் என்ன சொன்னோம்? உங்களுடன் எந்த தலைப்பிலும் எந்த நேரத்திலும் எந்த அடிப்படையிலும் நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்றுதானே அவருக்கு பதில் கடிதம் கொடுத்தோம். ஒப்பந்தம் உடனடியாக போட்டுக் கொள்வோம், அந்த இடத்திலே விவாதத்தை நடத்திக் கொள்வோம் என்றுதானே சொன்னோம். நீங்க தான் டம்மி பீசு, உங்களோட விவாதம் கிடையாது என்று நாங்கள் பதில் அனுப்பினோமா? நீங்க ஏன் நாங்க சொல்லாத என்று சொல்லி அவரை டம்மி பீஸ் ஆக்க பாக்குறீங்க? இதுல இருந்து என்ன நடந்தது? தாவா களத்துல என்ன நடக்குதுன்றே தெரியாம யாரோ சொல்றதையெல்லாம் காதல போட்டுக் கொண்டு இவர் மக்கள் மத்தியில் உளறிக்கொண்டு இருக்கிறார் என்பதுதானே தெளிவாக தெரிகிறது. உங்கள் மீது வைத்திருந்த மரியாதை எல்லாம் சுக்குநூறாக போய்விட்டதே. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயமா? அடுத்ததாக அவர் சொல்கிறார், உங்களுடன் விவாதம் பண்ணுதான் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற தேவை நமக்கு இல்லை. அல்லாவே உங்களுடைய வழிகேடுகளை தோலுறுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய காரியாலயத்திற்கெல்லாம் வந்து கேவலப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எனவே உங்களுடைய விவாத அழைப்பை காற்றில் பறக்கும் தூசுக்கு சமமாக நாங்கள் நினைக்கிறோம் என்று கூறுகிறார். உங்களோட விவாதம் பண்ணித்தான் குர்ஆன் சுன்னாவுடைய சத்தியத்தை பாதுகாக்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஏன்? அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு வழிகேடுகளையும் தோலுரித்து காட்டி கொண்டிருக்கிறான். விவாதங்கள் இல்லாமலே தெளிவாக காட்டி கொண்டிருக்கிறான். எனவே உங்களோட விவாதம் புரிந்துதான் உங்களுடைய வழிகேட்டை காட்ட வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. உங்களுடைய காரியாலயத்தை தேடி வந்து கடிதம் தந்து குர்ஆன் சுன்னாவை பேச ஆசைப்படுகிற நாங்கள் கேவலப்பட வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. அன்பிற்குரிய முர்ஷித் அப்பாசி அவர்களே, எங்களுடைய ஒரே நோக்கம் சத்தியம் அசத்தியம் என்ற போராட்டத்துக்கு மத்தியிலே எது சத்தியம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்.
எது ஹக்கு என்பதை மக்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் உங்களை விவாதத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை நாங்கள் ஒருபோதும் கேவலப்படுத்தியதில்லை. நமது காரியாலயத்திற்கு வந்து நீங்கள் கேவலப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி கேவலப்படுத்தக்கூடிய மனோநிலை நாங்கள் யாரும் இல்லை. மாறாக எங்களுக்கு தேவையானது எது சத்தியம் எது அசத்தியம் என்று பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அந்த பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவாதம் கொண்டு நடைபெற வேண்டிய தேவை இருக்கிறது. குர்ஆன் சுன்னாதான் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் இந்த விவாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுகின்ற கொள்கை சரியா அல்லது நீங்கள் சொல்லுகின்ற கொள்கை சரியா என்பதை கண்டறிவதற்கு மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாங்கள் விவாதத்தை கேட்கிறோம். நாங்கள் ஒரணியிலும் நீங்கள் ஒரணியிலும் இருந்து ஒருதலை பட்சமாக பேசுவதை அல்ல நாங்கள் விரும்புவது. ஒரு வகையில் இதுவும் விவாதம் தானே. நாங்கள் ஒரு பக்கம் இருந்து நம்முடைய நிலைப்பாடுகளை பேச, நீங்கள் நம்முடைய நிலைப்பாடுகளை பேசாமல் விவாதத்துக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு வகையில் இதுவும் விவாதமாகத்தான் இருக்கிறது. எந்த விவாதத்தை நிழலில் நாங்கள் செய்து கொண்டிருக்காமல் நிஜத்தில் செய்து கொள்வோம், நேருக்கு நேர் செய்து கொள்வோம், முகத்துக்கு முகம் செய்து கொள்வோம். உங்களுக்கு அறிஞர் பிஜையுடன் விவாதம் வேண்டுமா? அதற்கும் ஏற்பாடு இருக்கிறது. அப்துல் ராசிக் என்பவர் ஜாயில் என்று நீங்கள் சொல்லி எனக்கு ஒரு ஆளும்தான் விவாதத்திற்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் அறிஞர் பிஜி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். போங்களே, அந்த அறிஞரோடு பேசுங்களே. ஜாயில்களோடு தான் உங்களுக்கு பேச முடியாது. ஆளுங்களோட பேசுங்களே. ஆளும் தயாராக இருக்கிறார். அதற்கு என்ன சொல்கிறீர்கள்? அதெல்லாம் முடியாது, அவரோட முடியாது, அவருடைய காலம் போயிருச்சு. அவரோட முடியாதுடா, நம்மளோட வாங்கலன்னு கேட்டா நீங்களாம் ஜாயில்கள், அதனால உங்களோட முடியாது. அப்ப இந்த உலகத்துல நீங்க யாரோடதான் விவாதம் செய்ய போறீங்க? விவாதம் என்பதற்கு சாத்தியமே இல்லையா? வழிகேடில் இருப்பவர்கள் கூப்பிட்டால் இப்படிதான் நீங்கள் சொல்வீர்களா? இதுதான் உங்களுடைய பதிலா? சப்பை கட்டுக் கொண்டிருக்காமல், போலியான காரணங்களை நொண்டி சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்காமல் வாருங்கள் விவாத களத்திற்கு. நீங்கள் விரும்பினால் முர்ஷித் அப்பாஸ் என்பவருடன் இந்த அப்துல் ராசிக் தனி ஆளாக வந்து ஒத்தைக்கு ஒத்த விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். யாரு ஜாயில் யாரு ஆலிம் என்பதை இன்ஷா அல்லாஹ் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் அந்த தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்துவான். விவாதமே அவசியம் இல்லை என்று சொன்னா எதுக்கு நீங்க முந்திரி கொட்டமாய் முந்திக் கொண்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வந்தீங்க? உங்க பாட்டுல இருக்க வேண்டியதாரே. விவாதம் செய்வது சரிவராது என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் நாங்கள் சொல்லுகின்ற விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு கொண்டே இருங்க. யார் விவாதம் செய்வதற்கு திராணி இருக்கிறார்களோ அவர்கள் விவாதம் செய்ய வரட்டும், நீங்களும் விவாதம் செய்வதற்கு வரமாட்டீர்கள். விவாதம் செய்வதற்கு தயாரான மனநிலையில் இருப்பவர்களையும் விவாதம் செய்வதற்கு வரவிடாமல் ஏன் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க வேலையை நீங்க பார்த்துருங்க. யார் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ சலப்புகள்ல உங்களை சார்ந்தவர்கள் தெம்பு உள்ள தைரியம் உள்ள முதுகெலும் உள்ள மார்க்க விளக்கம் உள்ள ஒருவர் இருந்தால் அவர் வரட்டும் விவாதத்திற்கு, அவரை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த முர்ஷித் அப்பாசி போன்றவர்கள் பேசும் பேச்சுக்களை பாருங்கள். எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டார்கள் என்று பாருங்கள். சத்தியத்திலிருந்து எந்த அளவுக்கு தூரம் சென்று விட்டார்கள் என்று பாருங்கள். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு முடியாமல் எவ்வாறு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். வழிகேடின் உச்சத்துக்கு எந்த அளவுக்கு சென்று விட்டார்கள் என்பதை பாருங்கள். இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, இவர்களை நம்புவது மண் குதிரையை நம்பின மாதிரி ஆகிருமே தவிர இவர்களை நம்பினால் சரியான மார்க்க வழிகாட்டல்களை நமக்கு வழங்க மாட்டார்கள் என்பது இதன் மூலம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதுவே உங்களுக்கு போதுமான சான்றாக இருக்கிறது. இவர்கள் வந்தாலும் நாங்கள் விவாதிக்க ரெடி. இவர்கள் அல்லாமல் தைரியம் உள்ள மார்க்கத்தை நிலைநாட்டணும் என்ற அந்த உண்மையான நோக்கம் உள்ள ஒரு சலப்பு ஆலிம் இருந்தால், அறிஞர் பிஜையுடனோ அல்லது சிலோன் தௌஹீத் ஜமாத்துடனோ விவாதம் செய்வதற்கு முன் வருமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.